டியர் ஸ்டூடெண்ட், உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். எந்த ஒரு எஜுகேஷன் வீடியோ பார்த்தாலும் அப்டேட்டடான வீடியோ பாருங்கள். இது பிப்ரவரி 5, 5/2/2023 நைட்டு 9 மணிக்கு அப்டேட் பண்ணுறோம். ப்ளஸ் டூ படித்து முடித்தவங்க, அல்லது இப்போ கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கவங்க, இந்த 2023 15 வகையான நுழைவுத்தேர்வு எழுதலாம். அதில் இந்த வீடியோ நம்ம பார்க்குறது வந்து ஜேஇ மெயின் 2023க்கு. அது பிஇ, பிடெக், பிஆர், பி பிளானிங் இந்த படிப்பு குறியது ஜே மெயின். இதில் இது ஒரு வருடத்துக்கு 2 முறை இந்த எக்ஸாம் நடக்கும் நம்மளுக்காங்க. இல்லை ஜேஇ மெயின் JEE.NTA.NIC.IN இதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் கேண்டிடேட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளைன்னு இருக்கும், நீங்கள் அதை அப்ளை கொடுத்தா போதுமானது. இந்த வீடியோ பார்க்குற இந்த நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த சீசன் 1 வந்து முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு அது வந்து எப்போ ஆரம்பிச்சுன்னு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் டிசம்பர் 15 ஆரம்பித்து ஜனவரி 12 அந்த அப்ளிகேஷன் போகிற டேட் முடிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸாமும் நடந்து முடிஞ்சிருச்சு. 24லேருந்து ஜனவரி 31 வரைக்கும் இந்த செஷன் 1 முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் செஷன் 2 அப்ளை பண்ணலாம். அதுக்காக தான் இந்த இப்போ வீடியோ போட்டிருக்கோம். இது பிப்ரவரி 7 ஆரம்பிக்குது. உங்களுக்கு மார்ச் 7 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எப்பயுமே இந்த லாஸ்ட் நாள் வரைக்கும் இருக்காதீங்க, நீங்கள் மார்ச் 1 அப்ளை பண்ணிவிடுங்க. இடையில நெட்ஒர்க் ப்ராப்ளம் வரும், அதனால் மார்ச் 1 அப்ளை பண்ணிவிடுங்க நம்மளுக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் எப்போன்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஏப்ரல் 6 ஆரம்பித்து 12 வரைக்கும் முடியும். இதில் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு வரும். ஏப்ரல் 6 to ஏப்ரல் 12 இந்த நம்மளுக்கு ஜேஇ மெயின் எக்ஸாம் அந்த பகுதி 2க்கு இது. இதில் இந்த எவ்வளோ நேரம் இது எக்ஸாம் எழுதணும், நீங்கள் பிஇ பிடெக் எதுனாலும் சரி, பிஆர்க்கு எதுனாலும் சரி, பி பிளானிங் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் ஏதாவது ஒன்று எழுதினீங்கன்னா உங்களுக்கு 3 மணி நேரம் எக்ஸாம். இல்லை ஒரு வேளை நீங்கள் பிஆர்க் அண்டு பி பிளானிங் சேர்த்து எழுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 மணி நேரம் எக்ஸாம். இங்கே 6 அப்படின்னு போட்டிருப்பாங்க. எதை வேணாலும் நீங்கள் உங்கள் விருப்பம்தான். இந்த 3 எழுதுறதுனால எழுதலாம், இல்லை ஏதாவது ஒன்று மட்டும் உங்களுக்கு பிடிச்சது எழுதுறதுனால எழுதலாம். இதில் மார்க் எப்படி இருக்கும் நம்மளுக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. அப்படி கேட்டிங்கன்னா சப்ஜெக்ட் வந்து மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி. 1 to 30 இருக்கும், மொத்தம் 90. ஆனால் 90 இதில் 10க்கு 5 எழுதுனா போதும். ஏன்னா உங்களுக்கு வந்து 2 செக்ஷனாக கேட்பாங்க நம்மளுக்காங்க, செக்ஷன் A, செக்ஷன் B. செக்ஷன் A இருக்கிற எல்லா கேள்வியும் அட்டன் பண்ணணும். செக்ஷன் B மட்டும் 10க்கு 5 சாய்ஸ் கொடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து மொத்தம் அட்டன் பண்ண வேண்டியது 75 கேள்வி. ஒரு கேள்விக்கு 4 மார்க்கு, அதனால் டோட்டல் மார்க் வந்து நம்மளுக்கு 300 மார்க். இங்கே அந்த மார்க் ஸ்கீம் கொடுத்துருக்கேன் நான். இல்லை ஒரு க்வெஸ்சனுக்கு 4 மார்க், நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது, -1 மார்க் போயிடும். நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் விட்டாலும் பிரச்சனை இல்லை, அது 0 மார்க் தான், அது பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குங்கிறது தெரிஞ்சுங்க. அப்போ 90 கேள்வி கொடுத்து 75 கேள்வி எழுத போகிறோம். எல்லாமே எளிமையாக இருக்கும், துணிஞ்சு அட்டன் பண்ணுங்கள். இதை ஏற்கனவே நீங்கள் வந்து செஷன் 1 எழுதினவங்களும் இதை செஷன் 2 எழுதலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் டைமிங், இது வந்து ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்டாக நடக்கும். 1st ஷிஃப்ட் எக்ஸாம் வந்து 9 to 12, 3.5 மணி நேரம் எக்ஸாம் வந்தால் 9 to 12. இது எக்ஸாம் ஆரம்பிக்கிற டைம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போயிடணும், என்ட்ரி ஆகிடணும். அதனால் நல்லா தெரிஞ்சு உங்களுக்கு எது எக்ஸாம் டைமோ அதில் before 2 hours அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளேயே இருக்கணும். அதனால் ஞாபகத்தில் வச்சுங்க. ஒரு நாளைக்கு 2 சீசனாக நடக்கும் நம்மளுக்கு. அங்கே 2 நம்மளுக்கு வந்து காலையில் 1, மதியம் 1 நடக்கும். இதுக்கு அடுத்தது இந்த JEE தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து எவ்வளோ ஃபீஸ் கட்டணும். நீங்கள் நான் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 2A, 2B கொடுத்துருப்பாங்க. பிஇபிடெக் மட்டும் எழுதுறீங்களா, அல்லது பிஆர்க்கு மட்டும் எழுதுறீங்களா, அல்லது பி பிளானிங் இது மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதிங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி பார்த்துங்க, ஜென்ரலாக அல்லது வந்து அதில் இடபிள்யூஎஸ்ஆ எக்கனாமிக்கலி வீக் ரிஸ்ட்ரிக்ஷனா அல்லது ஓபிசியான்னு பாருங்கள். அதில் மேலாக இருந்தால் 1000 ரூபா, ஃபீமேலாக இருந்தால் 800 ரூபா. நீங்கள் வந்து SC ST மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா அதில் மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் ஒரே அமௌண்ட்டு தான் நம்மளுக்காங்க. அது மாதிரி 3ஆம் பாலினத்தில் இருந்தீங்கன்னா நம்மளுக்காங்க அவங்களுக்கும் 500 ரூபா தான். இது ஏதாவது ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணால், இல்லைங்க நான் ஒரு எக்ஸாம் இல்லை நான் எல்லாமே எழுதுகிற மாதிரி எனக்கு ஐடியா இருக்குது, நான் 3 எழுதுறேன், இல்லை 2 எழுதுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி எதையாவது 2 எழுதினாலும் சரி, 3 எழுதினாலும் சரி, இதான் அமௌண்ட்டு. அப்போ நீங்கள் ஜென்ரலாக உங்களுடைய கம்யூனிட்டிக்கு நேராக பார்த்துங்க, மேல் ஃபீமேலுக்கு நேராக பார்த்துங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு SC ST மாற்றுத்திறனாளிகளுக்கு மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
அதனால் வந்து பாலின மூன்றாம் பாலினத்தவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். இவங்க மட்டும்தான் கொஞ்சம் ஃபீஸ் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்களா, ரெண்டு மூணு அல்லது மூணுமே சேர்த்து வரீங்களான்னு பார்த்து வச்சுங்க. இதில் மிக மிக முக்கியமானது, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஃபோட்டோ வேணும், உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுடைய சிக்னேச்சர் வேணும், அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அந்த ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் பிடிக்கும்போது அல்லது மேக்ஸ் சைஸ் பிடிக்கும்போது ஒயிட் பேக்ரவுண்டில் தான் இருக்கணும், அது வச்சுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான்ங்க, உங்களுக்கு என்ன கம்யூனிட்டியோ அல்லது மாற்றுத்திறனாலே மாற்றல் சர்டிஃபிகேட் வைக்கலாம். இதில் மிக மிக முக்கியமானது, உங்களுடைய கரெக்டான இமெயில் ஐடி கொடுக்கணும், மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு கொடுக்கக்கூடிய ஸ்கோர் கார்டு அதாவது மார்க் ஷீட்டு வந்து இந்த மெயிலுக்கு தான் அனுப்புவாங்க. ஸோ கரெக்டான மெயில் ஐடியை கொடுங்க, அது திரும்ப எப்பவுமே பாஸ்வேர்டோட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹால் போகும்போது என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகலான்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏ ஃபோர் ஷீட்டில் கலர் பிரிண்ட் அவுட்டாக எடுத்துருப்பாங்க, ரெண்டு காப்பி எடுத்துக்கோங்க. அது மாதிரி வந்து பால் பேன் பேனா அதெல்லாம் ரைட்டு தான். அதுக்கடுத்து வந்து இங்கே என்னென்னா எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டு அங்கே எந்த ஃபோட்டோ நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது கொடுத்தீங்களோ அதில் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த இதெல்லாம் சானிடைஸு அதெல்லாம் வந்து வாட்டர் பாட்டில் எடுத்து போகலான்னு சொல்லியிருப்பாங்க. அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் டயாபெட்டிக் அதாவது சர்க்கரை வியாதி இருக்குங்கிற மாதிரி நீர் வியாதி இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சுகர் டேப்லெட் அந்த ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம். அந்த அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் சொல்லியிருக்கணும், அதுக்குரிய டாக்டர் சொல்லிட்டு வச்சுருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் மூணு எக்ஸாம் சொன்னோம். பேப்பர் ஒன்ங்கிறது பிஇ பிடெக், பேப்பர் டூஏங்கிறது பி ஆர்க்கு, பேப்பர் டூ பிங்கிறது பி பிளானிங். இதில் அந்த பிஇ பிடெக்ங்கிறது கண்டிப்பாக கம்ப்யூட்டர் தான், கம்ப்யூட்டர் பேஸிக் டெஸ்ட்டு தான். அது மாதிரி இந்த பி பிளானிங்கிறது கம்ப்யூட்டர் பேஸிக் டெஸ்ட்டு தான். இந்த பி ஆர்க்கு மட்டும் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸிக் டெஸ்ட்லையும் எழுதணும், அது இல்லாமல் வந்து ஆஃப்லைன் அதாவது பேப்பர் ரெண்டு பேனா பென்னண்டு பேப்பர் இதில் நீங்கள் எழுதணும். அதனால் இதில் ரெண்டு எக்ஸாம் இருக்கும் பிஆர்க்கில், ஒரு டிராயிங் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்துங்க. மோஸ்ட்லி எல்லோரும் பிஇ பிடெக் அப்ளை பண்ணுவாங்க, அது வந்து சிபிடி தான், கம்ப்யூட்டரில் தான் எழுதணும். இதில் இந்த கம்ப்யூட்டரில் எழுதும்போது நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு கேட்கணும். அந்த எக்ஸாம் சென்டருக்கு கேட்கும்போது நீங்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரி அந்தமான் நிக்கோபர் தீவுகள் இந்த இதில் எதாவது கேட்டாலும் அந்த க்வெஸ்சன் பேப்பர் கண்டிப்பாக பைலிங்க் உள்ள தான் இருக்காது, இங்கிலீஷும் தமிழும் தான் இருக்கும். நம்ம எல்லாமே இப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், அதனால் தமிழ்நாட்டில் நம்ம அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த க்வெஸ்சன் பேப்பர் வந்து என்ன மெத்தடில் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும், எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 26 எக்ஸாம் சென்டர் இருக்குது. உங்களுக்கு இதிலேருந்து ஏதாவது 4 எக்ஸாம் சென்டர் கேட்பாங்க, 4ல தான் ஏதாவது ஒன்று உங்களுக்கு அப்ளை ஆகும். இப்போ நாங்கள் கடலூர்னால் எங்களுக்கு பக்கத்தில் எது இதெல்லாம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ உங்களுக்கு பக்கத்தில் இங்கே இருக்கிற 26 ஊர் பாருங்கள், அதில் உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் 4 சென்டர் போடுங்க. 4ல 1 தான் எக்ஸாம் சென்டராக உங்களுக்கு வரும், மொத்தம் 26 இடத்துல இருக்குது. நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே 26 சென்டர் இருக்குது. தமிழ் மீடியத்தில் படித்த பசங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். க்வெஸ்சன் வந்து ரெண்டு மீடியத்தில் இருக்குங்கிறதால நம்ம பயப்பட தேவையில்ல, எளிமையாக இருக்கும். இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்து வச்சுருந்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணுங்கள். ஒருவேளை என்ன ஓபிசி நான் எடுக்கலை அப்படிங்கிறவங்க உங்களுக்கு அந்த ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருக்காங்க, அதில் 51 பக்கத்தில் ஒரு ஃபார்மெட் இருக்குது. இந்த ஃபார்மெட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் ஃபோட்டோ ஒட்டி இதை ஃபில்லப் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி வச்சுருங்க. ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு பிறகு நம்ம வந்து ஓபிசி எடுத்து கொடுத்துடலாம். இந்த ஓபிசி பற்றி ஏதாவது தெரியலன்னா திரும்ப வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இதான் வந்து நம்மளுக்கு வந்து என்டிஎம்முடைய வெப்சைட்டு அந்த அட்ரஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஏதாவது உங்களுக்கு எமர்ஜென்சியாக வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், அல்லது ஏதாவது ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகலை இல்லை ஸ்கோர் கார்டு வரலன்னா இதுக்கு மெயில் அனுப்புனா உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறதுல ஏதாவது டவுட் இருக்குது இல்லை கோர்ஸை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு 9655965594 இதுக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணாதீங்க. கடவுளுடைய கருணையால் இந்த எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க, உங்களுடைய கனவு கண்டிப்பாக பலிக்கும். நீங்கள் நல்ல ஒரு பொறியாளராக இன்ஜினியராக வர்றதுக்கு நான் உங்கள்கிட்ட கடவுளுக்காக நான் கடவுளுக்கு வேண்டிக்கிறேன், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.